ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் வல்லம் வர்சஸ் டிஎம்ஆர் புரம். இந்த மேட்ச்சும் அஞ்சு ஓவர், முதல் ஒரு ஓவர் பவர் பிளே. ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணா ஸ்ட்ரைக்கில் அஜித், நான் ஸ்ட்ரைக்கில் பிரபா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கோவிந்த், ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண கோவிந்த் ஃபர்ஸ்ட் பாலே வெரைட்டி சூப்பராக அடிச்சிருக்காரு. அஜித் பேட்டில் இருந்து கிளாசிக்கான ஒரு பவுண்டரியோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்ல கான்ஃபிடன்ட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பாலே பாசிட்டிவாக ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு அஜித். பேக் டு பேக் ரெண்டு ஓடி போயிருக்கு. இந்த முறை அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். ஃபீல்டர் தேர்ந்தியே போனுச்சு, நல்ல கேட்ச். நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணால் சோங்கு, ஃபஸ்ட் பாலே சுவிச்சுக்கு திரும்பினார், தெளிவான மீட்டில் நல்லா போட்டிருக்காரு சாமி. நெக்ஸ்ட் ஒன் புல் டாஸான பாலை தூக்கி விட்டுருக்காரு, அங்கே ஃபீல்டரை தெளிவாக நிற்க வச்சுருக்காங்க. கேட்சுக்கு வந்துடுறாருன்னு பார்க்கலாம். நல்ல டேக்கன், சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டை பறி கொடுத்து வெளில போகிறாரு சோங்கு, சாரி செகண்ட் பாலில். நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணால் பிரகாஷ், டிஃபென்ஸ் மைண்ட் செட் போனார், விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணாங்க. இன்னொரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கோவிந்த். கோவிந்தோட லாஸ்ட் ஒன் மோர் போன பால் ஒரு ஓட் போயிருக்கு. இந்த முறை கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு, செம்ம பாஸாக போகுது. அந்த ஃபீல்டர் சூப்பரான ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு கேட்சை பிடிச்சிருந்த ஃபீல்டர் பல ரெண்டு ரனோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. ரெண்டாவது ஓவர் பட ஈஸ்வரன் ஒரு யங்ஸரர் சைக்கிள் பிரபா. ஃபஸ்ட் பாலே ஃபுல் டாஸான பால, கடைசி வரைக்கும் பாலை வாட்ச் பண்ணி ஒரு டச் மட்டும்தான் பண்ணார். அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் வெரைட்டி போனாலும் ஸ்டாப் பண்ணலன்னு நினைக்கிறேன். எஸ் பவுண்ட்ரி போயிடுச்சு. சூப்பராக பாலை பார்த்து தெளிவாக ஆடிருக்காரு இந்த பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரி, பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே மீட் ஆஃப் ஃபீல்டர் நல்லா சாப் சூப்பராக ஸ்டாப் பண்ணியிருக்காரு அந்த ஃபீல்டர். இந்த பால் ஒரு ரன், பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை உடம்புல போட்டிருக்கு. கண்டிப்பாக இதை ஒரு ரன்னாக மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. இந்த பால் ஒரு ரன், பாலோட ஃபோர்த் ஒன் அகைன் ஒரு புல்டாஸ். அந்த அளவு பால் டிராவல் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அங்கே லாங் ஆஃபில் ஃபீல்டர் வீரமணி நல்ல டேக்கர், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. புல்டாஸ் பாலை எதிர்த்து அடித்து தப்பு பண்ணுறாரு பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் சொல்லணும். விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சபா, விக்கி சார் தட்டி விட்டு ஓட பார்த்துருக்காரு. அங்கே சாம் டேரக்ட் டிக்கெட் அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும், மிஸ் பண்ணிட்டாங்க. பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டாக இருந்திருக்கும். டாட் பால் ரன் ஓடலை. ரெண்டாவது ஓரோட லாஸ்ட் ஒன் மோர் நம்ம ரெய் தட்டி விட்டார். பவுலர் கைவசம் போயிருக்கு. நல்ல ஓவர், நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி போனதுக்கப்புறம் எக்ஸலண்டான ஓவர் ஃப்ரம் ஈஸ்வ. ரெண்டு ஓவருக்கு 15 அடிச்சிருக்காங்க. மூணாவது ஓவர் போட ராகுல் ஃபர்ஸ்ட் பாலே உடச்சி போட்டார். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. சிக்கன் ஒன் அகைன் உடைச்சி போட்ட பால் இந்த முறை கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா பிகைந்த சம்பளம். பின்னாடி ஃபீல்டர் வந்தார், ரெண்டு நல்ல ஃபீல்டிங் பண்ண ஃபீல்டர். டபால் ரன் ரன் பாலோட தேர்ட் ஒன், இதுவும் உடச்சி தான் வந்து கீப்பர் கைவசம் போயிருக்கு. லக்கிலேயே இங்கே டாட் பாலாக மாறி இருக்கு. பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை கொடுக்க கொடுத்துருக்காரு. அங்கே ஃபீல்டர் கோவிந்த் அவரை தாண்டி போதான்னு பார்த்தா லயனில் வச்சு கேட்சை பிடிச்சிருக்காரு. விக்கெட் கொடுத்துருக்காங்க லயன் அம்பேஸ். ஸோ இந்த ஓவர்லேயும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணால் விமல், அவர் காலில் இன்ஜுரி, அதுக்கப்புறமா ஒரு பைஸ் வச்சுருக்காங்க. இந்த முறை கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் வர டீ வரதுக்குள்ளே ரெண்டு ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை உடச்சி போட்ட போல கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு சபா. நல்ல சாப் ஃபீல்டர் சூப்பராக ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு ரன் நாலு ஓவருக்கு 19 அடிச்சிருக்காங்க. நாலு விக்கெட்டை இழந்து வல்லம். நாலாவது ஓவர் பட கோவிந்த் வந்திருக்காரு. ஃபஸ்ட் ஓவர் போட்ட பவுலர் பவுலர் கையில் போட்டுச்சு. இதான் ரெண்டு ரன்னாக மாற்ற ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நோ சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இந்த பேட்ஸ்மேன் பாதி கிரீஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. ஒரு ரன் சிக்கன் ஒன் நம்ம ஐ குறுக்க கொடுக்க பார்த்தாரு. தெளிவான இடத்துல லோ கேப்டா போட்டிருக்காரு. தேர்ட் ஒன்
அகைன் புள்ளி பந்து தெளிவாக போட்டிருக்காரு. பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் கோவிந்த் கையில் இருந்து போட்டோன். நம்ம அப்துல் ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டர் வீரமணி விரட்டி வந்துருக்காரு. ரெண்டு ரன்னுக்கான ட்ரையன் பார்த்தா சூப்பரான ஸ்டாப். கீப்பர் ரெண்டில் விக்கெட்டாக மாத்திரால பார்த்தா வந்துட்டார் பேட்ஸ்மேன் உள்ள. ரெண்டு ரன் சொல்லியிருக்காங்க பல்லோட. நெக்ஸ்ட் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கீப்பர் மறைச்சிட்டாரு. நல்ல டேக்கர், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. இந்த ஓவர்லேயும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பகவதி பிகை இந்த சம்பளம் ஆட பார்த்தாரு. பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்ல டேக் அந்த ஃபீல்டர் நல்லா கேட்ச் பிடிக்கிறாரு. நல்லா ஃபீலிங் பண்ணி கொடுக்குறாரு. நாலு ஓவருக்கு 22 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த ஓவரை 3 ரன்னுக்கு போட்டு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கோவிந்த். நீங்கள் சொல்கிறதா லாஸ்ட் ஓவர் போட வீரமணி சைக்கிள் சவா ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு. அதை எடுத்து அடிச்சிருக்காரு. லாங் ஆன்ல ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சு. 6 இன்னிங்ஸில் வர ஃபர்ஸ்ட் 6 சவா பேட்டில் இருந்து வந்திருக்கு. ஒரு ஸ்லோயரை தெளிவாக வாட்ச் பண்ணி ஆடிருக்காரு சவா. கைக்கு பக்கத்துல போனிச்சு பிடிக்க முடியல. 2 ரன்னுக்கான ட்ரையான் பார்த்தா எஸ் ஓடிடுவாங்க. நல்ல ஃபீலிங் எஃபர்ட். பவுண்டரி ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. பாலோட 5th ஒட்டச்சு போட்ட போல பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு. இது பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா விட்டு பிடிச்ச பார்த்துருக்காரு கோவிந்த். நல்ல ஸ்டாப் நினைக்கிறேன். 2 ரன் விட்டாங்க. ஓய்டு பிளஸ் அதில் பைசில் 3 ரன் ஓடி எடுத்திருந்தாங்க. லாஸ்ட் ஒன் மோர் ரீபால். இந்த மாதிரி சைட் டு சைட் அடிச்சிருக்காரு. லாங் ஆன்ல அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடறான்னு பார்க்கலாம். 2 ரன்னுக்கான ட்ரையன் பார்த்தா பவுண்டரியை விட்டாங்க. மிஸ்ஃபீல்டில் ஒரு பவுண்டரி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 46 ரன்னு கொண்டு விட்டாங்க. கடைசி ஒரு பாலில் 8 ரன் வந்திருக்கு. ஸோ மேஜர் 8 ரன் பார்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 46 அடிச்சிருக்காங்க. 47 டார்கெட்டு. ஸோ மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். சைக்கிள் சாம் நான் சைக்கிள் விக்கி பஸ்வோர் போட்டு ஸ்டார்ட் பண்ண உமாபதி ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் மலை பிகைந்த ஸ்டம்பில் ஆட பார்த்தாரு. தெளிவான மீட்டு இல்லை. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு உமாபதி. அவரோட செகண்ட் ஒன் போன பால் ஒரு ஒயிட் போயிருக்கு. இந்த முறை கேட்சுக்கான சான்ஸ் ஆட் போய் டாப் பின்னாடி சபா இருந்தார். நல்ல டேக்க நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. செகண்ட் பாலில் ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரோ எடுத்து கொடுத்துருக்காரு உமாபதி. பேசுனா கோவிந்த் பவுலிங் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. பாலோட 3rd ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆனில் ஃபீல்டரை கிளியர் பண்ணியிருக்கு. பின்னாடியே விக்கி இருந்தார். நல்ல ஸ்டாப் விக்கெட்டானு பார்த்தா 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பேட்டில் பட்டு உடம்புல பட்டு போச்சு. ரன் அவுட்டுக்கான சான்ஸ்னு பார்த்தா கையிலே வச்சுட்டாரு. ஒரு ரன் ஓட்டாங்க குயிக்கரா. நெக்ஸ்ட் ஒன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த விக்கி இப்போ ஸ்ட்ரைக்கில் நம்ம கட் பண்ணி விட்டு ஓடிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. ஒரு ரன் விக்கெட் சம்பளம் ஆட பார்த்தாரு. பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு. அங்கே ஃபீல்டர் விக்கி இருக்காரு. பவுண்டரி கிளியர் பண்ணி அவருக்கு 9 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட்டை இழந்து ஸோ ரிமைனிங் இருக்க 4 ஓவருக்கு கிட்டத்தட்ட 38 அடிக்கணும். 2nd ஓவர் பட வெங்கட். ஆக்சுவலாக இவர் சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக நெட் பவுலராக இருக்கக்கூடிய பவுலர். ஃபர்ஸ்ட் பாலே தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. பவுண்டரி போயிடுச்சு. செகண்ட் ஒன் நம்ம உடச்சு போட்டார். பவுலர் தலைக்கு மேலே தூக்கி விட்டு ஓடிருக்காங்க. சிக்கி சார் 2 ரன்னுக்கான ட்ரை இருக்கும். 2 ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா இந்த எண்ணில் த்ரோ அடித்தாங்க. இப்படி இருந்தும் ஓட்டாங்க 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால சூப்பராக பதிவு பண்ணியிருக்காரு. டாட் பால் அவரோட 4th ஒன் அக்கைன்னு உடச்சு போட்டிருக்காரு. இதையும் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 ரன்னுக்கான ட்ரை பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போயிட்டார். நல்ல ஸ்டாப். 4 ரன் அவரோட 5th ஒன் இந்த முறை பேட்டில் பட்டு வந்துச்சு. பின்னாடியே ஃபீல்டர் சபா இருக்காரு. நல்ல ஸ்டாப். 1 ரன் விட்டாங்க இந்த பால்லையும். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் விக்கெட் பேட்டில் இருந்து வர. 6 ரன் பார்த்தா அஜித் நல்ல டேக்கன்னு கேட்சை பிடிச்சிருக்காரு. இதுவரைக்கும் நல்லா அடிக்கிற ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்கி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. 3rd ஓவர் பட அஜித் ஃபர்ஸ்ட் பாலே பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு. விண்டுக்கே எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு கோவிந்த். அலட்சியமாக அடித்தார் 6. ஃபர்ஸ்ட் பாலே பவுலர் மேலே ப்ரெஷர் போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தெளிவான இடத்துல போட்டிருக்காரு அஜித். நல்ல கம்பேக். போன பால் ஆறு அடிச்ச பேட்ஸ்மேன் தெளிவாக போட்டிருக்காரு. ஒரு டாட் பால் ஒரு ஒயிட்.
இந்த மாதிரி சுத்திக்கிட்டு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கோவிந்த் பேட்ல இருந்து வர பவுண்டரியான்னு பார்த்தா சாப்பாயிருச்சா பால் முன்னாடி நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓடி எடுக்கிற ரெண்டு மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. ஃபீல்டர் கண்டிப்பாக பாராட்டணும், அங்கே யாருமே பின்னாடி இல்லை. ஃபீல்டரு சாரி லயனம் பேர்ஸ் அவரே சொல்லிட்டார் பவுண்டரின்னு, அவர் எடுத்து போட்டிருந்தா தெரிஞ்சிருக்காது. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் டோர்னமெண்ட்டில் ஒரு பிளேயருக்கு நல்ல அழகு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை 8:30 விட்டு ஓடிருக்காரு. குயிக்காக ஒரு ரன்னுக்கான ட்ரை ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் படுத்து போட்ட போல சிக்கி சார் 30 விட்டு ஓடிருக்காரு. ரெண்டு ரன்னுக்கான ட்ரை பார்த்தா அங்கே ரெண்டு ஃபீல்டர் வெரைட்டி வந்துருக்காங்க. ஒரு ரன் தான் ஓடிருக்காங்க. நல்ல ஃபீலிங் அப்பாட் விக்கி. லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை 8:30 விட்டு ஓடிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருந்துச்சு. அப்படி இருந்தும் குயிக்கராக ஒரு ரன் ஓட்டாங்க. 3 ஓவருக்கு 31 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் இழந்து ரெமினி இருக்கா 12 பாலுக்கு 16 அடிக்கணும் அப்படின்னு. ரெமினி இருக்கா 12க்கு 16 அடிக்கணும். நாலாவது ஓவர் போட வெங்கட் வெங்கி அவருக்கான 2nd ஓவர். குயிக்கரான டெலிவரி, பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கிடைக்கல. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு வெங்கட். பாலோட சீக்கிரம் அக்கைன்னு ஒரு குயிக்கரான டெலிவரி. இந்த மாதிரி பிகைந்த ஸ்டம்பில் பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா பவுண்டரி போயிடுச்சு. ஸோ தேவையான ஒரு பவுண்டரி லக்கி பவுண்டரி வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரெமினி இருக்க 10க்கு 12. ரொம்ப ஒட்டி ரொம்ப க்ளோஸ் அடிக்கிறார் கோவிந்த். கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. இதை 2 ரன் மாத்திராங்களான்னு பார்த்தா அங்கே அஜித் வெரைட்டி வந்தார். விக்கெட் நினைக்கிறேன் அம்பேர் விக்கெட் சொல்லிட்டாங்க. ஸோ இதுவரைக்கும் நல்லா அடிக்கிற கோவிந்த் கேப்டன் அவரோட விக்கெட் இங்கே பதி போகுது. பட் ஆல்மோஸ்ட் அவரோட வேலையை நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா ராகுல் அப் டு ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு. இதே பால் தான் ஃபஸ்ட்டு பால்லையும் போட்டிருந்தார். வெங்கட் செம்ம பேஸ் ஜென்ரேட் பண்ணுறாரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் கைட் குயிக்கரான டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை ஒயிட் ஏக்கரை எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டில் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு ரன்னோட இந்த ஓவர் முடிவுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் 4 ஓவருக்கு 37 அடிச்சிருக்காங்க. கடைசி 6 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும். ஸோ ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இருக்கும். ஸோ மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். 6க்கு 10 அடிக்கணும் அப்படிங்கிற மேல முக்கியமான ஓவர். ஸோ அந்த மேட்சுக்கான ரிசல்ட் ஓவர் போட ராக்கி ராஜேஷ் ஸ்ட்ரைக்கில் ராகுல் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே தட்டி விட்டு ஓடிருக்காங்க. கேப்பில் போனால் இதை 2 ரன் மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட் கேப்பில் போயிருக்கு கண்டிப்பாக 2 ரன் ஓடிடுவாங்க. அங்கே மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு. 2 ரன் விட்டாங்க. அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை அப்டு ஏக்கர் பேட்டில் போட்டு வந்துச்சு. கீப்பர் கையிலேயே வச்சுட்டாங்க. முக்கியமான நேரத்தில் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ராஜேஷ். அவரோட தேர்ட் ஒன் இந்த முறை அப்டு ஏக்கராக வந்திருக்காரு. அங்கே கேப்பில் போயிருக்க ஃபீல்டர் அஜித் இருக்காரு. 2 ரன்னுக்கான ட்ரையன் பார்த்தா கீப்பர் நல்லா தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல த்ரோ அடிச்சிருந்தாலும் குயிக்கராக வந்துட்டார் ராகுல். 2 ரன் ஓடி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான இருந்தால் ஓடி புறக்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 6 முக்கியமான பந்து 4th 1 வெரைட்டி போய் ஆட பார்த்தாரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ராஜேஷ். கடைசி 2 பந்து 2க்கு 6 உடச்சி போட்ட பால அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டர் சோங்க இருந்தார். நல்ல ஸ்டாப் குயிக்கராக த்ரோ அடிச்சாரு. ஆனால் பின்னாடி பேக்கப் இருக்காங்க. 2 ரன் விட்டாங்க. ஸோ மேட்ச் லாஸ்ட் ஒரு பாலுக்கு 4 ரன் அடிக்கிற மாதிரி போயிருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 6க்கு 10 அப்படிங்கிற நிலைமையில் இருந்த மேட்சை முதல் 5 பாலில் 6 ரன் மட்டும் விட்டு கொடுத்து நல்லா போட்டிருக்காரு இது வரைக்கும் ராஜேஷ். கடைசி 1 பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். ஸோ ஃபீலிங்கில் எக்கச்சக்கமான சேஞ்சஸ் வச்சு போட்டிருக்காங்க. இந்த முறையே அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் அஜித் இருக்காரு. பாலை ஸ்டாப் பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட் மேட்ச் இவங்க பக்கம் வரும்னு நினைக்கிறேன். த்ரோவில் தப்பு பண்ணிட்டாங்களா கீப்பர் பிடிச்ச அடிச்சாரு. அந்த எண்ணில் தெளிவாக அடிச்சிட்டாங்க. ஸோ அந்த பேட்ஸ்மேன் மாற்றிட்டாரு. அதை ரன் அவுட் ஆகும் மாற்றிட்டாங்க. 1 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. கொண்டு வந்தாங்க. கடைசி 1 பாலில் 8 ரன் வந்திருக்கு. ஸோ மேஜர் 8 ரன் பார்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேட்ச் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. வல்லம் ஆல் உண்மையாகவே நல்லா ஆடி கொடுத்தாரு. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் ரெண்டுலேயுமே கோவிந்த் அவருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஆல்ல